தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இட் இஸ் an invisible kingdom. நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் கண்களால் காணக்கூடியதல்ல. There are two kingdoms. One is the visible kingdom, the other is the invisible kingdom. நம்ம பார்க்கிற இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் கண்களில் பார்க்கக்கூடிய ராஜ்யம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நாம் கண்களில் பார்க்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்விசிபிள் கிங்டம், காட்ஸ் கிங்டம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பிசிக்கலா மேனிஃபெஸ்ட் ஆகி ஒவ்வொருத்தரையும் ராஜான்னு கூப்பிடுறது இல்லை, ஒவ்வொருத்தர் தலையிலையும் கிரீடம் வைக்கிறது இல்லை. ஆனால் அவருடைய அபிஷேக தைலம் ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேலும் இருக்கிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வந்து லிட்டரலா யாரும் வந்து எண்ணெயை ஊத்துறது இல்லை, ஆனா உங்க மேல இறங்குறத உங்களால உணர முடியும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் லிட்டரலா இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல், எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் இன் தி ஸ்பிரிட் ரெம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவ அந்த தேவ ராஜ்யத்தில இருந்து பூமியில இல்லாத கொண்டு வந்து வைக்க போறாரு. அதுக்கு நம்மளை தான் எடுத்து பயன்படுத்த போறார். முதலாவதாக புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்யங்களுக்கு கேலண்டர் இருக்குது, டேட் இருக்குது, அவைகளுடைய பரிணாம வளர்ச்சிகளும் அவர்களுடைய பரிணாம மரணங்களும் உண்மை. சோ மெனி கிங்டம்ஸ் அண்ட் சிவிலைசேஷன். நம்முடைய இந்தியாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கிளிமஞ்சாரோ, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, சிந்து சமவெளி நாகரிகம், இவைகள் எல்லாம் பெரிய பெரிய ராஜ்யங்களாய் உருவெடுத்து சுய தேசமாக சொந்த பணம் வைத்து they had their own currency. இப்படி இந்த ராஜ்யங்களுக்கு தனித்துவம் வாய்ந்திருக்கிறது. ஒரு கிங்டம்னு சொன்னா அந்த கிங்டமுக்கு கிங்டம் அப்படின்னு சொல்றதுல அந்த டோம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கிங்குடைய டொமைன் கையை வைத்து அள்ளி வச்சு சொல்றீங்களா, ஒரு டொமைனை ஆளுகை செய்கிறவன் தான் ஒரு ராஜா. ஒரு ராஜ்யம்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கணும். இந்த பூமியில அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடென்ட், இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், சிங்கப்பூருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், இப்படி எல்லா தேசங்களுக்கும் தலைவர்கள் இருந்தாலும் இது பூமிக்குரிய ராஜ்யங்கள். இதெல்லாம் எலெக்ஷன் பண்ணி அவர்கள் 5 ஆண்டுகள் ஆளுவார்கள். அல்லாவிட்டால் சர்வாதிகாரிகளாக சிலர் வந்து ஆளுவார்கள். ராஜாக்கள் ஆண்ட நாட்கள் உண்டு, அவர்களுக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள். இல்லாவிட்டால் யாராவது ஒருவர் இராணுவ புரட்சி செய்து ஒரு கூ ஒன்று நடத்தி அவர்களை தள்ளிவிட்டு இவர்கள் ராஜாவாக, அல்லது கொலை செய்துவிட்டு இவர்கள் ராஜாவாக மாறுவார்கள். இது உலக ராஜ்யம். ஆனால் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? 145 சங்கீதம் 13 வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பாபா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து ஒரே ராஜா, ராஜா மாறுறதே கிடையாது. ஒரே ராஜா, ஒரே அரசாட்சி, ஒரே கோட்பாடுகள். இவர் வரும்போது இதை சொல்றது, அவர் வரும்போது அதை மாத்துறது, இப்படி கிடையாது. மாத்தி மாத்திலாம் கிடையாது. ஒரே ராஜா, அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக நல்லா கவனிங்க, முதல் முதல்ல மனிதனை கர்த்தர் படைத்த போது ஆதியாமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 26-28 வாசித்து பார்க்கும்போது மனிதனை ஆண்டவர் படைத்து அவனிடத்தில் சொன்ன காரியம், தனது சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று திரித்துவ தெய்வம் மனிதனை படைத்ததற்கு காரணம், தன்னை போன்ற ஆளுமை நிறைந்த தன்னுடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு மனிதன் வர வேண்டும். அந்த மனிதனுக்கு ஒரு டொமைன், ராஜ்யம் கொடுக்க வேண்டும் என்று உலகத்தை படைச்சு அதற்கு மேல் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். 28 வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி The Lord said, reign over them. Reign என்ன அர்த்தம்னா ரூல் பண்ணுங்க, அவங்க மேல ஆளுகை செலுத்துங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் இந்த ஆளுகையை அவர்கள் கையிலே கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு தேவனால் விளக்கப்பட்ட கனியை பூசித்து தேவனுக்கு விரோதமாய் இவர்கள் பாவம் செய்தார்களோ, ஆண்டவர் அந்த ஆளுகையை அவர்கள் ஆளுகிறார்கள். ஆனால் முழுமையான அந்த ஆளுகை அவர்கள் கையில இல்லை. அவங்க இழந்து போன ஒரு ஆவிக்குரிய ஆளுகை இருந்தது. பூமியில ஆளலாம், ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தை ஆள்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க இறந்துட்டாங்க. ஸ்பிரிச்சுவல், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, செலஸ்டியல் கிங்டம், ஏர்த்லி கிங்டம். செலஸ்டியல் கிங்டம் மேல இருந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தத அவன் பாவம் செய்த போது அவன் ஆத்துமா செத்ததுனால அவனுடைய ஆத்துமா அந்த செலஸ்டியல் கிங்டம் ஆளுகை பண்ற அதுல இருந்து விழுந்து போச்சு. He was not able to get the full rulership. அதை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக, ஒரே பேராங்க குமாரனாக கீழே இறங்கி வந்து தம்முடைய சீஷர்களை அழைத்து சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த சத்தமா அல்லேலூயா சொல்லியிருப்பேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு தர போறேன், நீங்க போய் சகல ஜானங்களையும் சீஷராக்குங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. So God wanted to give the dominion. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு நம்ம இது வந்து உலக ராஜ்யம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூட ஐடென்டிட்டியில டிஃபரன்ஸ் இருக்குது. அதை கர்த்தர் எப்படி பரிணாம வளர்ச்சியா கொண்டு வந்தார்ன்றத உங்களுக்கு நான் இன்னைக்கு காண்பித்து விட்டு, எப்படி பரலோக ராஜ்யம் பூலோக ராஜ்யத்தோடு இணைந்து செயல்பட விரும்புகிறதை என்பதை காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் 3 வசனத்தில் இது அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்த அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அவர் என்ன அறிக்கை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கலாமா? வாசியுங்கள் தானியேல் 4:3. அவருடைய அடையாளங்கள், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய், எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? அவர் என்னன்னு சொல்றாரு? நித்திய ராஜ்யம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்கிற 3 பேரை தூக்கி அக்னி சூளையிலே போட்ட இந்த ராஜா 4வது நபராக ஒருத்தர் விடுதலையோடு அவர்களோட அக்னி சூளையின் நடுவில் நடக்கிறதை பார்த்தபோது, தானியேல் 3 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நான் அந்த சத்தமாமேன்னு சொல்லியிருப்பேன். இப்ப சொல்லுங்க, பூலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்க முடியுமா முடியாதா? கிறிஸ்டியன்ஸ் பாலிடிக்ஸ்ல கர்த்தர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? நம்முடைய வேலை வெறும் ஜெபிக்கிறது மட்டுமா? அல்லாவிட்டால் ராஜ்ய பாரத்தில் தீர்க்க தரிசிகளும் ஜப வீரர்களுமாய் இருந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு இவர்களுடைய இவர்களை கர்த்தர் உயர்த்தினது போல இவங்கெல்லாம் எங்க வேலை செஞ்சாங்க? நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனியர் ராஜாவிடத்தில் வேலை செய்கிறார்கள். தானியேல் அவர் வந்து ராஜாக்கள் மாறுகிறார்கள், ராஜ்யங்கள் மாறுகிறது, ஆனால் தானியேலை மட்டும் மாற்றவே முடியலை.
Daniel stayed as the minister in the government even though kings came and went. Daniel தீர்க்கதரிசன புத்தகம் 6 அதிகாரத்தில் 28 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தரியுவின் ராஜ்யபார காலத்தில் கவனிங்க தரியு ஆண்டபோதும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தரியு ஆண்டா என்ன கோரேஸ் ஆண்டா என்ன தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே அந்த நேபுகாத்நேச்சார் இவர் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான தெய்வமாகிய யெகோவா தெய்வத்தை வணங்குகிறவர்களை இவர் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார் சிலருடைய பேச்சை கேட்டு. ஆனால் கர்த்தர் அவர்கள் மத்தியில் விடுதலையோடு உலாவுகிறதை பார்த்த உடனே அவர் சொல்லுகிறார் தானியேல் 4:3 என்ன சொன்னாருங்க? அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியானால் கர்த்தரை அறியாத ராஜாக்கள் கூட அறிக்கை செய்தார்கள், உங்க ஆண்டவர் அவர்தான் ராஜா, அவருடைய ராஜ்யபாரம் தலைமுறை தலைமுறையா நிற்கும். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை அப்படி நம்ம தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இந்தியாவில் இருக்கிற பிரபுக்களும் ராஜாக்களும் சொல்ல போகிறார்கள், இயேசு ஒருவரே ராஜாதி ராஜா. இதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் வருவதாகனு சொல்லி சொல்லும் போது நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்றத நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜா சொன்னாரே, அவருடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேசுறாரே. வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ட். நல்லா கவனிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9:16 ஆண்டவர் ஒரு நித்திய உடன்படிக்கைய ஆண்டவர் நோவாவோடு ஏற்படுத்துகிறார். ஒரு வில்ல மேகத்தில் வச்சு பூமியின் மேல் உள்ள சகலவிதமான மாம்ச ஜீவனுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை, இட்டர்னல் கவனன்ட். எல்லாரும் இட்டர்னல் கவனன்ட். ஆதாமை உருவாக்கின பின்பு முதல் முறையாக ஆண்டவர் மனுஷனோட ஒரு இட்டர்னல் கவனன்ட் போடுறது, நித்திய உடன்படிக்கை போடுவது நோவாவோட, நீதிமானாகிய நோவா. கையவே தள்ளியா சொல்றீங்களா? இரண்டாவதாக அவருக்கு பிறகு ஆபிரகாமோட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:13 அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு ஒரு இட்டர்னல் கவனன்ட் வைக்கிறார். வாசிங்க, உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுளே. My covenant is eternal with your generation. ஒரு நித்திய உடன்படிக்கைய ஆபிரகாமோட கர்த்தர் ஏற்படுத்துறார். 19 வாசித்து பாருங்க. இப்போ ஏப்ரஹாம்ல இருந்து தாவீது 2 Samuel 23:5 தாவீது கிட்ட கர்த்தர் இப்ப என்ன பண்றாருங்க, ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துறார். உன்னுடைய வம்சத்துல வர்ற உன் தலைமுறையில என்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும்னு சொல்லி அவர் சொல்றார். வாசிக்கலாமா? என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஏசாயா 55:3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், the eternal covenant, Isaiah 55 and verse 3, the eternal covenant with David's generation. வாசிங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். சரி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். eternal covenant ஆக நான் உங்களுக்கு தரேன். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்க, தாவீது ஆசாரியனா ராஜாவா?
தாவீது ராஜாவா ஆசாரியனா? ராஜா. ஆனா தாவீது கர்த்தருடைய சமூக தப்பங்களை எடுத்து சாப்பிட்ட போது தாவீதை சாகடிக்கவில்லையே ஆண்டவர். வேற யாராவது ஆசாரியனை தவிர மற்றவர்கள் சமூகத்து அப்பங்களை எடுத்து பசிக்காக கேட்டு சாப்பிட்டிருந்தாங்கன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்திருக்கும். ஆசாரியனிடத்திலே தாவீது வந்து கேட்கிறார், அந்த அப்பங்களை எங்களுக்கு தாருன்னு சொல்லி அதை எடுத்து அவர் சாப்பிடுகிறார். 1 சாமுவேல் 21:6 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலான சூடான அப்பம் வைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, தாவீது என்ன பண்ண, முன்ன வசனம் பிதின வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாரு, பசியா இருக்கிறதுனால அவர் கேட்கிறார் ஆசாரியனுக்கு, புறப்படுகிறதுக்கு நாங்கள் ரொம்ப சாப்பிடாம இருக்கிறோம், இந்த வாலிபர்கள்லாம் ரொம்ப பயங்கரமா டயர்டா இருக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் சுத்தபத்தமா இருக்கிறாங்க, ஆகவே வேற அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், இது சாதாரணமாயிற்றே, இதை தாரும் என்று சொல்லி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு தாவீதுக்கு அவ கோபப்படாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரகசியம், தாவீதின் மேல் கர்த்தர் வைத்திருந்த அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். கைய உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. தாவீத முத முதல்ல கர்த்தர் எங்க அபிஷேகம் பண்ணாரு? அவங்க அப்பா வீட்டில் பெத்லகேமிலே சகோதரர் நடுவிலே. 1 சாமுவேல் 13:16 அபிஷேகம் பண்ணார். இது பெத்லகேமில். இரண்டாவது இவருக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்குது, அது எங்க தெரியுமா? யூதாவில் வச்சு இவருக்கு ஒரு அபிஷேகம், ஹெப்ரோன்ல வச்சு ஒரு அபிஷேகம், மூணாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவை வைக்கிறாங்க. கையவே தள்ளுவா சொல்றீங்களா? மூன்று விதமான அபிஷேகம் தாவீதுடைய வாழ்க்கையில வருகிறது. ஒன்னு ராஜாவா கர்த்தர் வச்ச அபிஷேகம், ரெண்டாவது ஆசாரியன் அபிஷேகம், மூன்றாவது தீர்க்க தரிசன அபிஷேகம். நல்ல கைய உயர்த்தி அல்லையா சொல்லு. இந்த மூணு அனாயிண்டிங்கும் ஒன்னா சேரும் போது வர்றதுதான் அது கிங்லி அனாயிண்டிங் சொல்லுவாங்க, ராஜ ரீக அபிஷேகம். சத்தம் அல்லையா சொல்லுங்களேன். அப்ப ராஜரீக அபிஷேகம் என்ன? தீர்க்க தரிசி, ராஜா, ஆசாரியன், மூன்றும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தம் அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் அந்த ராஜரீக அபிஷேகத்தை வைக்க விரும்புறா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, இந்த லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹூட்டுக்கும் இந்த லெவிட்டிக்கல் பிரீஸ்ட்ஹூட் வந்து ஏரோனிக் ஆர்டர், ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்ட விட்டால் இது பிரீஸ்ட்லி ஆர்டர். லெவிட்டிகள் வந்து இந்த லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுத்தது வந்து ஆசாரியர்களுடைய அபிஷேகம், அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. ஆனா இந்த மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தரை கொண்டு வந்து ஆபிரகாம ஆசீர்வதிக்க வச்சாரு, அது என்ன ஆர்டர்? அவரை எதுக்கு திடீர்னு கொண்டு வந்து ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்க வச்சாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 14:17 நீங்கள் வாசிக்கும் போது 18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த, தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய, அது என்னங்க? தேவனுடைய ஆசாரியன் சாலேமின் ராஜா, ரெண்டு எப்படிங்க சேர்ந்து வரும்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சாலேமின் ராஜா, ஆண்டவராகிய இயேசு யார்? உத்தம பிரதான ஆசாரியர். ஆண்டவராகிய இயேசு யார்? யூதருக்கு ராஜாவாய் வந்தவர் எங்கே என்று எல்லாராலும் அழைக்கப்படுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த மெல்கிசேதேக்கினுடைய இந்த ரகசியம் வந்து பைபிள்ல யாராலையும் விவரிக்கவே முடியல. இந்த மெல்கிசேதேக் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பேர் என்னன்னு சொன்னா கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் ராஜா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் ராஜ்யபாரம் பண்ணது சாலேமின் ராஜா. His domain
was Salem. Salem nu sonna சமாதானம், சமாதானத்தின் நகரம் ஷாலோம். பின்னாட்களில் அதுதான் ஜெருசலேம். அந்த எருசலேமை அரசாண்ட ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்பட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அவருக்கு டைத்தை கொடுத்து அந்த ஆசாரியனுடைய பங்கை கொடுத்து ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் வாங்கிக் கொள்கிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு இந்த மெல்கி சிதே கிட்ட இருந்து கிடைச்ச ஆசீர்வாதங்கள், ரெண்டு ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதங்கள்? ஈசாக்கை யார் பலியிட சென்றது? யார் பலியிட சென்றது? ஆபிரகாம். ஆபிரகாம் பெரிய கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன்னு சொல்லும் போது ஒரு டொமைனுக்கு மேல ராஜாவா ஆபிரகாம வச்சாரா இல்லையா? பலியிடும் போது ஆசாரியன், நிலத்தை சுதந்திரிக்கும் போது ராஜா. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. The Aaronic and the kingly anointing both have to collide with each other. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏசாயா 61:8 வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:8 வாசிங்க. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். எசேக்கியேல் 37:26 சொல்கிறது, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இஸ்ரவேல் என்கிற தேசம் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலமாக எருசலேமிலே தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஜனங்க வந்து ஜெபிக்கிறாங்க. சீக்கிரத்தில் தேவாலயம் கட்டப்பட போகிறது. சாலேமின் ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. சாலேமின் ராஜா, சங்ககின் ராஜா, சுவாமி வாருமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வருவீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன்னு சொல்றீங்க? ராஜா வராரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜா வராரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 110:4 வாசித்து பார்க்கும் போது, சங்கீதம் 110:4 இந்த சங்கீதக்காரனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. எப்பா உனக்கு கொடுக்கப்படுகிற, பாருங்க சங்கீதம் 110:4, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. யாரை பத்தி எழுதியிருக்குது? அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அவர் எந்த ஆர்டர்ல வரப்போறாருன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய ஆர்டர்ல வரப்போறது இல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. எப்படி ஆசாரியராக இருக்கிறார்? என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும். அப்படியானா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை எப்படி அழைச்சிருக்கிறார்னா இயேசுவை போல அழைச்சிருக்கிறார். அவர் ஆசாரியராகவும் இருக்கிறாரு, அவர் ராஜாவுமா இருக்கிறார். என்னையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், chosen generation, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ராயல் பிரீஸ்ட்ஹுட். Can you see the priesthood and royalty coming together? ராஜாங்கமும் ஆசாரியத்துவமும் இணைந்து கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த வெளிச்சத்தை பத்தின புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. யாரு? நம்மை ஆளுகை செய்ய பூமிக்கு இறங்கி வந்தவர். சாதாரணவர் அல்ல அவர், ராஜா. அவர் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். சொல்லுங்க அல்லேலூயா. யாத்ராகமம் 19:6 இவங்களை பிரிச்சு எடுக்கும் போது யாருன்னு சொல்லி சொன்னார். யாத்ராகமம் 19:6 இவங்களை பத்தி ஆண்டுடைய எதிர்பார்ப்பு பாருங்களேன். வாசிங்க,
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்கள் எனக்கு யாரா இருப்பீங்க ஆசாரிய ராஜ்யம் ஆசாரிய ராஜ்யம் you will be a kingdom of priests a king of priests a kingdom and priest சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா அல்லேலூயா அப்படியானா நம்ம ஏன் priesthoodயும் kingdomயும் பிரிக்கிறோம் நம்ம ஏன் priesthoodயும் kingdomயும் பிரிக்கிறோம் இப்போ ஆண்டவர் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லி சொன்னார் சொல்லும்போது அவர் எதை குறிக்க வந்தார் இந்த உங்களோட கத்தியோட சண்டை போடுறதுக்கு நான் வரல அப்படின்னு சொன்னார் தானியல் கத்தி எடுத்தாரா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு கத்தி எடுத்தாங்களா இவங்களாம் கத்தி எடுக்காமலேயே அரசவையில் அரசாண்டார்களே அந்த ராஜ்யத்தை தான் கத்தர் கொடுக்க வந்தார் பட்டயத்தை எடுத்த பேதுருவை பார்த்து கத்தர் என்ன சொன்னாரு பட்டயத்தை உரையில போடு நான் சொன்ன தேவ தூதர்கள் வரமாட்டாங்களா எனக்கு தெரியாதா ஏசாமி சிலுவையில தொங்குறாரு ஒரு போர்ச்சேகவன் அவரை பார்த்து கேலி பண்ணி சொல்றான் ராஜான்னு சொன்னியே உன் சேனை எங்க உன்னையே விடுவிக்க முடியல உன்னை முதலாவது விடுவித்துக்கோ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தார் அவருடைய சிலுவையின் மேல் அறையப்பட்டது ஜீசஸ் யூதருக்கு ராஜா ஏன் அந்த அதை வந்து பரிசெயரும் சதுசெயரும் எதுக்குறாங்க அதை போடக்கூடாது பிலாத்து சொல்றார் இல்ல போட்டுதான் ஆகணும் எழுதினது எழுதினதே எழுதினது எழுதினதே ஆசாரியன் ராஜாவாக மரித்தா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா இப்ப நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேன் கை தட்டு ரெடியா இருக்கிறீங்களா ஆசாரியனா அவர் பாவத்தை சிலுவையிலே மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்தியத்தின் ராஜ்யத்தையும் அவர் ஆசாரியனாய் நமக்கு திருப்பு முனையாய் கொடுத்தார் ஆனால் சிலுவையில் விழுந்து போன மனுக்குலத்தின் பாவத்தை ஜெயித்தபடியினால இழந்து போன ராஜ்ய பாரத்தை மனுக்குலத்துக்கு திருப்பி கொடுக்கும்படி அவர் ராஜாவாய் மரிக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா வெளிப்படுத்தல் 5:10 வாசித்து பாருங்க நீங்களும் நானும் எப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் 5:10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா ஏன் இப்படி பாடுனாங்க முந்தின வசத்து வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை ரத்தத்தினாலே மீட்டு எடுத்தபடியினாலே இவங்க பாடுற பாட்டு ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம் நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திருக்கிறேன் King in the Davidic order. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ராஜாக்களா மாத்த போறார். ஆளுகை செய்ய போறோம் நம்ம. எத்தனை பேர் சொல்றீங்க பக்கத்துல பாத்துக்கோங்க அடிமை இல்ல. நீங்க தேவனுடைய பிள்ளைகளானா ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் இப்போ இல்ல அண்ணா ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்களுடைய நாட்கள் நிறைவேறும் போது தானியேல் 7 26-27 வாசித்து பாருங்க தானியேல் 7:26-27 ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா
கைய தட்டிட்டே ஒரு அல்லேலூயா பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இந்த பூமிக்கு இறங்கி வரார்ல நம்ம எல்லாரையும் குட்டி ராஜாவா மாத்தி நமக்கு ராஜாங்கத்தை கொடுக்க போறார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசப்பாவோட நீங்களும் ராஜ்யம் பண்ணுவீங்களா அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட இன்னைக்கு பாடுபடுறோம் நாளைக்கு ஆளுகை செய்ய போறோம் நான் அந்த சத்தமா ஆமேன்னு சொல்லியிருப்பேன் இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அதுக்குதான் பூமிக்குரிய ராஜ்யத்தில் வாழ்கிற நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை தரன்னு சொன்னார் ஒரு ராஜா கிட்டதான் ராஜ்ய பாரத்தினுடைய செங்கோல் இருக்கும் கஜானாவுடைய சாவி இருக்கும் இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் கையில தான் ரிசர்வ் பேங்க் இருக்குது ஆர்மியுடைய நியூக்ளியர் பட்டன் இருக்குது நீங்களும் நானும் தொடவே முடியாது ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ராஜா வீட்டு பிள்ளை உன் கையில நான் சாவிய கொடுக்கறேன் எந்த பூட்டை திறக்கிற சாவியை நான் உன கையில தர சொல்லுங்க அல்லேலூயா மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனத்துல பரலோக ராஜ்யத்தின் யாராவது சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க நம்ம சாதாரண ராஜ்யமா அசைவில்லாத ராஜ்யமா அன்ஷேக்கபிள் கிங்டம் முன்னாடி காமராஜர் ஐயா இருந்தாரு அண்ணாதுரை ஐயா இருந்தாரு கலைஞர் ஐயா இருந்தாரு எம்ஜிஆர் ஐயா இருந்தாங்க அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க ஓபிஎஸ் ஐயா இருந்தாங்க எடப்பாடி ஐயா இருந்தாங்க இப்பொழுது யாரோ ஆனா மேல இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் மட்டும் ராஜா மாறுறதே கிடையாது ஒரே ராஜா என்றென்றைக்கும் ராஜா அவர் சொல்றாரு மாறாத அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நான் உனக்கு சாவிய தர்றேன் நீ எதை பூட்டுறியோ நான் மேல பூட்டுறேன் நீ எதை திறக்கிறியோ மேல திறக்கிறேன் அதனாலதான் எலியா சொன்னாரு ஆகாப் ராஜாவே என் வாக்கினாலே அன்றி தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது லாக் பண்ணிட்டு தூக்கி இடுப்புல முடிஞ்சிட்டு நடந்துட்டார் முடிஞ்ச திறந்துகோ சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னங்க சிம்பிள் டெவிஷன் டெஃபினிஷன் சொல்றேன் ரோமர் 14 அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க வாட் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட் யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எது இல்லனா கூட மனசுல ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோம் உன்னுடைய ராஜ்யம் வருவதாக நீ புசிப்பும் குடிப்பும் அல்லங்க நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இததான் இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெபம் பண்ண போறோம் நீதி வேணும் சமாதானம் வேணும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் எத்தனை பேருக்கு இந்த மூணு காரியம் நம்ம தேசத்தை தமிழ்நாட்டில் இறங்கி வர விரும்புறீங்க எல்லாரும் கைப்பற்றி சொல்லுங்க நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா ஜெபிக்கலாமா சபதரமான மதுரபி சந்தரபா லியாந்தரபா ஷேத்தரபியாந்தூரபா எல்லா ஐபிஎஸ்ல கிறிஸ்தவர்கள் வர வேண்டும் எல்லா ஐஏஎஸ்ல கிறிஸ்தவர்கள் வருவார்களாக ஜீசஸ் எல்லாம் வாய திறந்து அந்நிய பாஷையில ஆவிக்குரிய கண்களை பார்த்து ப்ராஃபஸை பண்ணி பேசி ஜெபம் பண்ணுறபா
ஓ நிறைய ஜட்ஜஸ் கர்த்தருக்கு பயப்படுறவங்களாய் எழும்புவார்களா, நிறைய வக்கீல்கள் ஜட்ஜுகளாய் மாறுவார்களா, நிறைய கிறிஸ்தவ ஜட்ஜுகள் வருவார்களாக, ரிசர்வ் பேங்க் மேனேஜர் கிறிஸ்தவராய் வருவாராக, நீதியுள்ளவராய் பணத்தை கொள்ளையடிக்காதவராய் இருப்பாராக, பெரிய பெரிய மில்லினர்ஸ் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாய் எழும்புவார்களாக, தேசத்தை ஏமாற்றாமல் அவர்களுடைய டாக்ஸை கட்டுவார்களாக, அதை வாயில பிரகடனப்படுத்த படுத்த படுத்த அது அப்படியே நடக்கட்டும். அந்நிய பாஷையில கட்டளையிடுங்க, இந்த காரியங்கள் நடப்பதாக, இந்த காரியங்கள் நடப்பதாக, இந்த காரியங்கள் நடப்பதாக. Come on, shabala dana mala dura bala se divi dudama shantula ba labadu na midura bala ba shantala bara ba sike liantora ba shadadala ba devunde vallamai irangi varugirade yesuvi naamathile solren. Those who are watching it on the internet, I prophesy that the priestly anointing and the kingly anointing is coming. Royal priesthood, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருமனப்பட்டு எதை கட்டுறோமோ அதை கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒருமனப்பட்டு எதை கட்டவிழ்க்கிறோமோ தவிழ்க்கப்படும். We are kings, we are rulers. கைய உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்க தலைக்கு மேல எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கர்த்தர் இப்பொழுது நாங்க எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை கட்டுகிறோம். ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவிகளை கட்டுகிறோம். எல்லா வாயை திறந்து ஜோமனுங்க. இந்தியாவை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற பொய்யின் ஆவியே, பொய்யின் ஆவியே, உன்னை கட்டி செபிக்கிறோம். வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. வைராக்கியமா யுத்த களம், this is a war zone. Dala dara bala shandara leke re me na dase. வல்லமைகள் கட்டப்படுவதாக, அதிகாரங்கள் கட்டப்படுவதாக, அசுத்த ஆவிகள் கட்டப்படுவதாக. தேவனுடைய சபையே, தேவனுடைய சபையே, சபையே, உனக்கு அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.